டெஸ்டிராஜா நினைச்சு ஆர் ஆசாவை கிழித்து தொங்க விட்ட திமுக அமைச்சர், அதாவது ஒருவர்களே திமுக அமைச்சர் பெரிய கருப்புன்னு ஒருத்தர் இருக்காரு. பொதுவாகவே திமுக காரணங்களுக்குலாம் அறிவு இல்லைன்னு நம்ம நாம் மட்டுமல்ல வலைதளங்களில் பட்டவர்த்தமாகவே சொல்லுவாங்க. பப்ளிக்ல வந்து கேள்வி கேட்டது வந்து ஹெச் ராஜாவை பற்றி கேள்வி கேட்டா இந்த நபர் வந்து ஆர் ஆசா, அதாவது ஆர் ஆசாவை பற்றி கேள்வி கேட்டதுக்கு ஹெச் ராஜா நினச்சிக்கிட்டு எதை ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஹெச் ராஜா பேசுற மாதிரி நினைச்சு அவர் இஷ்டத்துக்கு வந்து புலந்து கட்டி போயிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரா வந்து ஆர் ராசாங்கிற நபரை, அப்ப தான் கட்சியில கூட இருக்கிற ஆளுக பேர் கூட பேர் கூட தெரியல உருப்படியா, ஹெச் ராஜாவா ஆர் ராசாவா, தன்னுடைய நிலைப்பாடு என்ன, நாம எந்த துறைக்கு அமைச்சரா இருக்கான் ஒன்னும் தெரியாது. சும்மா ஏதோ ஆட்டு மந்தைக்கு போன மாதிரி கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிட்டு கோஷம் போடக்கூடிய ஒரு அழி அடிமட்ட தொண்டராக இருக்க கூட லாயக் இல்லாத நபர் தான் இந்த பெரிய கருப்பேன். இவருக்கெல்லாம் வந்து அமைச்சராக கொடுத்து அழகு பார்த்து என்ன பண்றது, நாட்டு மக்களுக்கு என்ன நடந்துற போகுது. ஏன்னா தன் கட்சியில வந்து அவர் பேசுறதே வந்து யாரை விமர்சனம் பண்றோம்னே தெரியாத விமர்சனம் ஒரு நபர் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் என்ன ஒருவேளை வந்து மப்பிள கிப்பிள இருக்காரா, நம்ம அப்படித்தான் கேட்க தோணுது. உன் கட்சிக்காரனே உனக்கு தெரியலையா யாருன்னு, எதிரி யாரு நண்பன் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து அரசியல் பண்றீங்கன்னா நீங்களே அது நாட்டுக்கு வந்து இனத்தை செஞ்சு கிழிச்சிட போறீங்க. எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. தமிழகத்துல எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள்லாம் இருந்த இந்த அரசியல்ல இந்த பெரிய கருப்பை மாதிரி ஒரு இளவுக்குமே சேர்த்து இல்லாத நபர்லாம் அமைச்சர் சொல்லி வந்து உட்காந்தா நாடு எப்படிங்க இருக்கும். இதுல இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க, ஹெச் ராஜாவுக்கும் ஆர் ஆசாவுக்கும் கூட என்ன தொடர்பு, யாரை பத்தி பேசுறன்னு கூட தெரியாம உளறிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் இந்த பெரிய கருப்பை. மற்றதெல்லாம் வந்து மக்கள் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நன்றி உறவுகளே.